ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, காஞ்சனா 3 பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைமில் வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போகிறாங்க. அப்போ போகிற வழியில் வந்து ஒரு வயலில் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காற்று மாதிரி வீசணுன்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்தில் இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்கில் வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில் வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரராக், அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டோபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாஷியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனாக வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவை வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்மா பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றியை தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலா, ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோடோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யார் பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விலையில், அப்புறம் கெட்ட பையன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்ற 6 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்குது. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பு வந்து காஞ்சனா 3 அப்படின்னா அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்ப போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணும்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முராரா அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாட்சியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனாக வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவை வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான்ஷிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்ம பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றி தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலம், ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டீமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோ டோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யாரு பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்கு. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விளையில், அப்புறம் கெட்ட பயன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்னு 6 பாடல்கள் இருக்கு. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்கு. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பை வந்து காஞ்சனா 3 அப்படின்னு அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்போ போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணுன்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரராக், அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாஷியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனாக வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவை வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்மா பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றியை தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலா, ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோ டோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யார் பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விளையில், அப்புறம் கெட்ட பையன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்ற 6 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்குது. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பு வந்து காஞ்சனா 3 அப்படின்னா அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்ப போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணும்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முராரா, அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாட்சியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனா வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவா வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான்ஷிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்ம பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றி தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்குது. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலம், ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டீமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோ டோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யாரு பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விளையில், அப்புறம் கெட்ட பயன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்னு 6 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்குது. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பை வந்து காஞ்சனா 3 அப்படின்னு அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்போ போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணுன்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரராக், அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாஷியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனாக வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவை வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவ ஸ்ரீலக்ஷ்மி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்மா பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றியை தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலா, ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லையும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோடோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யார் பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விலையில், அப்புறம் கெட்ட பையன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்ற 6 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்குது. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பு வந்து காஞ்சனா 3 அப்படின்னா அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்ப போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணும்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங்க், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முராரா, அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாட்சியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனா வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவா வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்ம பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றி தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலம், ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டீமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோ டோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யாரு பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்கு. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விளையில், அப்புறம் கெட்ட பயன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்னு 6 பாடல்கள் இருக்கு. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்கு. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பை வந்து காஞ்சனா 3 அப்படின்னு அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்போ போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணுன்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரராக், அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவ்யா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாஷியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனாக வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவை வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்மா பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து RNR மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றியை தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலா, ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோடோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யார் பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விலையில், அப்புறம் கெட்ட பையன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்ற 6 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்குது. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பை வந்து காஞ்சனா 3 அப்படின்னா அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்ப போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணும்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங்க், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முராரா, அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாஷியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனா வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவா வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்ம பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றி தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்ட சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் முயற்சி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலம், ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டீமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோடோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யாரு பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விளையில், அப்புறம் கெட்ட பயன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்னு 6 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்குது. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பை வந்து காஞ்சனா 3 அப்படின்னு அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்போ போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணும்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரராக், அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாஷியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனாக வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவா வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்மா பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து RNR மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றியை தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கம் இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலா, ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோடோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யார் பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விளையில், அப்புறம் கெட்ட பையன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்ற 6 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்குது. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பு வந்து காஞ்சனா 3 அப்படின்னா அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்ப போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணும்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங்க், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரரா, அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவ்யா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாட்சியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனாக வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவை வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான்ஷிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலசுப்ரமணியன், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து
ஆத்ம பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா, அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு, நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றி தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்ட சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா, மனோபாலம், ஸ்ரீமன், தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லையும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோ டோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யாரு பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா, காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்கு. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விளையில், அப்புறம் கெட்ட பயன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்னு 6 பாடல்கள் இருக்கு. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்கு. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா, காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பை வந்து காஞ்சனா 3 அப்படின்னு அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான்.
இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்போ போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணும்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரராக், அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாஷியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனாக வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவை வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில். அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார், அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவஸ்ரீ லட்சுமி, ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க.
அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலசுப்ரமணியன் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து ஆத்ம பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோல்ல வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றியை தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கம் இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா மனோபாலா ஸ்ரீமன் தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1 காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோடோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யார் பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விலையில், அப்புறம் கெட்ட பையன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்ற 6 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்குது. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 ஏப்ரல் 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3 பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பு வந்து காஞ்சனா 3 அப்படின்னு அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து
ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றி வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான். இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்ப போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணும்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்கு. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரரா அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா 3 முனி 4 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாட்சியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனா வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவா வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில்.
அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவ ஸ்ரீலக்ஷ்மி ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோல்ல வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலசுப்ரமணியன் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து ஆத்ம பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோல்ல வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றி தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்ட சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் முயற்சி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா மனோபாலம் ஸ்ரீமன் தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1 காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டீமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோடோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யாரு பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்கு. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விளையில், அப்புறம் கெட்ட பையன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்னு 6 பாடல்கள் இருக்கு. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்கு. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3
பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பை வந்து காஞ்சனா த்ரீ அப்படின்னு அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான். இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்போ போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணுன்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரராக், அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்கு இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ, அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா த்ரீ முனி ஃபோர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாஷியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனாக வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவா வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில்.
அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவ ஸ்ரீலட்சுமி ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோல்ல வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து ஆத்ம பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோல்ல வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றியை தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்டை சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா மனோபாலா ஸ்ரீமன் தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1 காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லையும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோ டோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யார் பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்குது. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விலையில், அப்புறம் கெட்ட பையன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்ற 6 பாடல்கள் இருக்குது. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்குது. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து காஞ்சனா காஞ்சனா 2 அதை தொடர்ந்து காஞ்சனா 3
பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பு வந்து காஞ்சனா த்ரீ அப்படின்னு அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றி வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான். இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராகவா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து அவரோட ஃபேமிலி, அண்ணே, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல வந்து அவங்க பாட்டிக்கு வந்து 60வது வருஷ விழாவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போறாங்க. அப்ப போகிற வழியில வந்து ஒரு வயல்ல வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு பேய் காத்து மாதிரி வீசணும்னே எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஆணி வந்து அவங்க பேக்ல வந்து மாட்டிக்கிடுது. அந்த ஆணி வந்து ராகவாவை டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்ப் பண்ணி கடைசியில வந்து ராகவாவை வந்து ஒரு பேய் பிடிக்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிருது. அதை வந்து அவரோட அத்தை பொண்ணுங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அவரை வந்து எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு ராகவா வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரா, இல்லை அவரை வந்து பேய் பிடிச்சிருக்க அந்த பேய் வந்து தலையிட்டு இவரை வந்து காப்பாத்துதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாகவே இருக்கு. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு பேய் திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து ராகவா லாரன்ஸ், அவர் தான் இந்த படத்தோட கதையை வந்து எழுதியிருக்காரு. எழுதி அவரே இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது கலாநிதி மாறன், அப்புறம் ராகவா லாரன்ஸ். இந்த படத்தோட நடிகர்களாக வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இரண்டு இடங்களில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ஓவியா, வேதிகா, நிக்கி தம்பூலி, ரிஜி ஜாவி, அலெக்சாண்ட்ரா, கோவை சரளா, சூரி, தருண் அரோரா, கபீர் துகான், ஷிங் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோலில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வந்து வெற்றி பழனிசாமி, சர்வீஷ் முரரா அவருமே இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு ஒளிப்பதிவாகவே இருக்குது இந்த படத்தில். எடிட்டராக வந்து ரூபன் வந்து பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஒரு எடிட்டிங். அதுவும் மியூசிக் வந்து டூபோடோ அவர் தான் மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இதோட ஸ்கோர்ஸ் வந்து எஸ் தமன், அவர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே அழகாகவே பண்ணியிருக்காங்க. உற்பத்தி நிறுவனங்களாக வந்து சன் பிக்சர்ஸ், அப்புறம் ராகவேந்திரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை விநியோகம் செஞ்சது வந்து சன் பிக்சர்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்டு வந்து 19 ஏப்ரல் 2019. அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம். இது வந்து டைம் டூரேஷன் வந்து 174 நிமிடங்கள். அதுவும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 130 கோடிகள் வசூலாகி இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இது வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி திகில் திரைப்படம். அதுவும் இந்த படம் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் காளிகா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து மொழி மாற்றம் செஞ்சு அங்கே வந்து இந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க. அங்கேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து காஞ்சனா த்ரீ முனி ஃபோர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு படத்தம். அதுவும் இந்த படத்தில் வந்து நடிகர்கள் என்னென்ன ரோல்ஸில் என்னென்ன கேரக்டர்ஸில் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் இந்த படத்தில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து இரண்டு வேடங்களில் நடிச்சிருப்பாரு. ஒன்று ராகவா, இன்னொன்று வந்து காளி அப்படிங்கிற ரோல். அதுக்கு பிறகு காவியா அப்படின்ட்டு ஓவியா வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவாவோட மாமா பொண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பிரியாவாக வந்து வேதிகா, அவர் அவங்களும் மாமா பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்திருப்பாங்க. அப்புறம் திவ்யாக வந்து நிக்கி தம்போலி, அவங்களுமே ராகவாவோட ஒரு மாமா பொண்ணு அப்படின்ட்டு இந்த படத்தில் இவங்க மூணு பேரும் அவரோட முறை பொண்ணாக இருப்பாங்க. அப்புறம் ரோஷியாக வந்து ரிஜாவி, அலெக்சாண்ட்ரா இவங்க வந்து காளியோட லவ்வராக இருக்காங்க. அப்புறம் ராகவாவோட அம்மா அப்படிங்கிற ரோலில் வந்து கோவை சரளா, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காமாஷியாக வந்து தேவதர்ஷினி, அவங்க வந்து ராகவாவோட அண்ணி அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் காளியோட ஃப்ரெண்டாக வந்து கோவிந்தண்ணா வந்து சூரி வந்து நடிச்சிருக்காரு. ராகவனோட சகோதரனா வந்து ஸ்ரீமன் வந்து நடிச்சிருக்காரு. ராகவாவோட தாத்தாவா வந்து டெல்லி கணேஷ் நடிச்சிருக்காரு. அப்புறம் தருண் அரோரா, அவர் வந்து ஒரு அமைச்சராக சங்கர் அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. பவானியாக வந்து கபீர் துகான் சிங் வந்து நடிச்சிருக்காரு, சங்கரோட ஒரு தம்பி அப்படிங்கிற ரோலில்.
அதுக்கு பிறகு காளியோட அம்மா ராதாவாக வந்து அனுபமா குமார் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் பாப்பா அப்படின்ட்டு யுவ ஸ்ரீலக்ஷ்மி ராகவாவோட அன்னை பொண்ணு அப்படிங்கிற ரோலில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு ராகவாவோட பாட்டியா வந்து பானு பாலா சுப்பிரமணியன் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அப்புறம் ராயாபுரம் மூர்த்தியா வந்து ஆத்ம பேட்ரிக் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் சாய் தீனா அவர் வந்து தீனா அப்படிங்கிற ரோலில் வந்து வந்திருக்காரு. அப்புறம் துர்கா அப்படின்ட்டு மைனா நந்தினி அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் திவ்யாக வந்து சுனிதா ஹோஹோப் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு பிறகு மொஷிகா அப்படின்ட்டு பிரியங்கா நல்காரி அவங்க வந்து திவ்யாவோட சகோதரி அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திவ்யாவாகவும் மோஷிகாவோட அப்பாவா அப்படின்ட்டு அசோக் பாண்டியன் அவர் வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு மீராபி திவ்யா அப்படின்ட்டு மோஷிகாவோட அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சங்கரோட ஒரு உதவியாளராக மோஷிகாவோட அம்மா அப்படின்ட்டு ரோலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு சங்கரோட உதவியாளராக வந்து ஆர் என் ஆர் மனோகர் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் அகோரி அப்படின்னு சம்பத் ராம் வந்து நடிச்சிருக்காரு. அஜய் கோஷ் அவர் வந்து ஒரு ஊழல் நிறைந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு நடராஜன். அதுக்கு பிறகு ஹேப்ரில்லா செல்லஸ் அவங்க வந்து ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பொண்ணாக வந்து காட்டுவாங்க இந்த படத்தில். அப்படி இந்த படத்தில் உள்ள நடிகர்கள் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு வரவேற்புக்குரிய ஒரு நல்ல ஒரு திகில் திரைப்படம் தான். இந்த படம் வந்து காஞ்சனா 2 அதோட வெற்றி தொடர்ந்து தான் இந்த படத்தை வந்து இதோட டைரக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுவும் இந்த படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான கதைக்களத்தோட இந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தை நாகா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை தொடர்ந்து முனி 4 அப்படின்னும் காஞ்சனா 3 அப்படின்னும் இந்த படத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மொட்ட சிவா கெட்ட சிவா சிவலிங்கா இந்த படங்கள்லையும் இயற்றி இந்த முனி 4 மூணாவதாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோலில் வந்து அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் வந்து கோவை சரளா மனோபாலம் ஸ்ரீமன் தேவதர்ஷினி இவங்க எல்லாருமே ஆல்ரெடி காஞ்சனா 1 காஞ்சனா 2 அதை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3லேயும் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தில் எந்திரன் அந்த படத்தை வந்து தயாரித்த பிறகு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த காஞ்சனா 3 வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுவும் இந்த படம் வந்து ஒரு செப்டம்பர் பிற்பகுதியில் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு. அதுவும் ஓவியா வந்து தமிழ் ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸில் வந்து வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி டீமே அவங்க வந்து பல படங்களை பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு வெற்றி படங்களாக. அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வேதிகா அவங்களுமே இதுக்கு முன்னாடி முனி அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படங்கள்லேயும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் புதுமுகமான நிக்கி தம்போலி அவங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் நடிகர்கள் வந்து கொடுத்து இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இந்த படம் வந்து சென்னையில் தான் நடந்திருக்கு ஷூட்டிங் வந்து அக்டோபர் 2017. இந்த படத்துக்கு நிவேதா ஜோசப் அவங்க தான் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து 2019 புனித வெள்ளி அன்னைக்கு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் வந்து மியூசிக் வந்து மதன் கார்கி அவர் தான் இசையமைச்சிருக்காரு. அதுக்கு பிறகு டூபோ டோ அப்படிங்கிற லாரன்ஸோட ஒப்பந்தம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாடல்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வந்து யாரு பின்னணி இசையை வந்து தமன் வந்து பண்ணியிருக்காரு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மியூசிக்காக சூப்பராகவே இருந்துச்சு இந்த படம். அதுவும் காஞ்சனா காஞ்சனா 2 இந்த படங்களை தொடர்ந்து ஒரு இசையமைப்பாளராக இவர் தான் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த படத்தில் வந்து 6 பாடல்கள் இருக்கு. அதுவும் நண்பனுக்கு கோவில் கட்டு, காதல் ஒரு விலையில், அப்புறம் கெட்ட பையன் சார் காளி, அப்புறம் ஒரு சட்டை ஒரு பல்பம், அப்புறம் உங்கள் உடலை அசைக்கவும், அப்புறம் ருத்ரகாளி அப்படின்னு 6 பாடல்கள் இருக்கு. இந்த பாடலோட நீளம் வந்து 24:10. ரொம்ப ஒரு வரவேற்புக்குரிய ஒரு படமாக இருக்கு. இதை வந்து தியேட்டர்ஸில் வந்து 19 April 2019 வந்து ரிலீஸ் பண்ணி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து
காஞ்சனா, காஞ்சனா டூ, அதை தொடர்ந்து காஞ்சனா த்ரீயும் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்று பார்வையாளர்கள்கிட்டையுமே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதுவும் கன்னட பதிப்பை வந்து காஞ்சனா த்ரீ அப்படின்னா அதே நேமில் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. இப்படி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு பேய் திரைப்படம் தான். இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.